சாய்ஸ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது அனைவருக்கும் காலை வணக்கம் ஸோ லைவ் டெஸ்ட்டை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எட்டாம் தேதி அரேபியர் துருக்கியர் வருகைன்னு போட்டிருக்கோம் டெல்லி சுல்தான்களுங்கிற படம் தான் அப்படி போட்டிருக்கு நீங்கள் அந்த அரேபியர் துருக்கியர் வருகை ஏதாவது கஜினி முகம்மது அந்த முகமது கோரி அப்படிங்கிற விஷயம்லாம் நீங்கள் படிக்க வேண்டியதில்லை டெல்லி சுல்தான்கள் மட்டும் தெளிவாக படித்தா போதும் ஹண்ட்ரட் லெசன் புக்கு வாங்கியிருந்தீங்கன்னா கோடு நம்பர் கொடுத்துருக்கோம் முப்பத்தி மூணு கோட் நம்பர் கொடுத்துருக்கோம் மெயினாக வந்து லெவன்த்தில் படிச்சுக்காங்க செவன்த்தில் வந்து டைம் எக்ஸ்ட்ரா டைம் இருந்தால் செவன்த்தில் படிச்சுக்காங்க ஆனால் மெயினாக லெவன்த்துலேருந்து இருந்தால் நிறையா கொஸ்டின்ஸ் வந்து கேட்போம் டெல்லி சுல்தான்கள் அடுத்து பாமணி விஜயநகர அரசு அடுத்து வந்து மராத்தியர் அடுத்து வந்து முகலாயர் ஸோ இந்த அஞ்சு நாள் பிளான் வந்து இது தான் இந்த நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டிருந்தீங்க சார் கொஞ்சம் பிளான் கொஞ்சம் சொல்லிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க இது பேஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நேற்று தான் நான் அனுப்பிச்சி விட்டேன் ஸோ அதனால் யூடியூப்லேயும் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஓகே சரி எல்லாருக்கும் கொடுத்துருவோம் அப்படிங்கிறது காமனாக கொடுத்துட்டேன் ஸோ பிற்கால சோழர்கள் பாண்டியர்கள் நேற்று லைவ் ஸோ வெற்றிகரமாக நல்லபடியாக நடத்திட்டோம் நிறைய பேர் அட்டன் பண்ணிங்க ஃபீட்பேக் சூப்பராக இருந்துச்சு நைட்டே பார்த்து நிறையா பேர் ஃபீட்பேக் நல்லா இருந்துச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டெல்லி சுல்தான்கள் டெல்லி சுல்தான்களை பொறுத்தளவுக்கு நான் பைக்கை வச்சு ஆல்ரெடி ரெண்டு வீடியோ கொடுத்துருக்கேன் ரெண்டு வீடியோ இருக்கும் பார்ட் ஒன் பார்ட் டூன்னு அந்த ரெண்டு வீடியோ லிங்க் வேணுணா கீழே கொடுக்குறேன் பைக்கு வச்சு கொடுத்துருப்பேன் நல்லா அந்த பைக் இருக்கிற கான்செப்டை நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா சூப்பராக கொஸ்டின்ஸ் வந்து அட்டன் பண்ணலாம் அது போக வந்து பார்த்திங்கன்னா இன்னும் டெல்லி சொல்லுறதுனால இயர் ஷார்ட் கட்டுன்னு நான் தனியாக வீடியோ கொடுப்பேன் ஓகேவாங்க இயர் ஷார்ட் கட் கொடுக்குறேன் என்னால் எவ்வளோ அளவுக்கு முடியுதோ அந்த படத்தை எவ்வளோ அளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வைக்கணுமோ அவ்வளோ அளவுக்கு வீடியோஸ் கொடுப்பேன் அது இடையில் நீங்கள் பார்த்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு பூஸ்டப்பாக கிடைக்கும் ஒரு பூஸ்டப்பாக நிறைய ஆன்சர் பண்ண முடியும் லைவ் எப்பயும் போல் ஒன்பது மணிக்கு தான் லைவ் வந்து ஸோ அடுத்தடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எயிட் ஃபார்ட்டி ஃபைவ் கூட வைக்கலாம் அப்படின்னு ஒரு சின்ன பிளான் இருக்குது பட் தற்போது நைன் பிஎம் தான் ஓகேவாங்க இந்த ஃபைவ் டேஸ்க்கு வந்து அடுத்து பாமணி விஜயநகரம் இந்த பிளான் வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்காங்க அடுத்தடுத்த ஷெடியூலில் அடுத்தடுத்த பிளானில் வந்து நான் தரேன் ஓகேவாங்க அடுத்த த்ரீ டேஸ்க்கு ஒன் டைம் கூட நான் வந்து பிளான் தரேன் இப்போ ஃபைவ் டேஸ்க்கு ஒன் டைம் இப்போ கொடுத்தாச்சு அடுத்தடுத்த பிளான் தரேன் ஸோ தேங்க்யூ தேங்க்யூ டால் தேங்க்யூ லைவ் உண்மையே இவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டிங்காக நீங்கள் இருப்பீங்க தெரிஞ்சு தான் இன்னும் டென் டேஸ்க்கு முன்னாடியே நான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பேன் பட் ரொம்ப சந்தோஷம் இந்த இன்ட்ரெஸ்டிங்கும் கரெக்டாக எப்படி பார்த்தாலும் நம்ம கிட்டத்தட்ட ஒரு ஃபிஃப்டி டேஸ் இப்படி தொடர்ந்து நல்லா பண்ணிட்டோம்னா பெர்ஃபெக்டாக சூப்பராக முடிச்சிடலாம் ஜிகே ஒரு சொல்யூஷனாக போயிடும் சோஷியல் சயின்ஸுன்னு பயமே இல்லாமல் போயிடும் நேற்று கேட்ட சோழர்கள் பாண்டியர்கள் கொஸ்டின்லாம் எல்லாேருமே பொதுவாக எதிர்பார்த்த மாதிரி இயர் மட்டும்தான் கேட்பார் அப்படின்னு நினச்சிங்க பட் அது மட்டும் கேட்கல பின்னாடி இருக்கிற வணிகம் பின்னாடி இருக்கிற நூல்கள் அவங்களுடைய பொருளாதாரம் அவங்களுடைய சமூக கட்டமைப்பு அவங்களுடைய மதம் சார்ந்தது இதெல்லாம் வந்து கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தேன் ஏன்னா ஸ்டேட்மெண்ட்டாக கேட்கும்போது ஒருவேளை எப்படி கேட்டாலும் அடிச்சிடலாம்ல அப்படிங்கிறக்காக தான் அப்போ கொஸ்டின்ஸ் வந்து ஆழமாக பின்னாடி இருந்து கேட்குறனால தெரிலாம் கூட அந்த இடத்துல தெரிஞ்சுக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் கொஸ்டின்ஸ் கேட்டுட்ருக்கேன் ஓகேவாங்க நேற்று கிட்டத்தட்ட ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் வந்து கிட்ட லைவ் நடந்துச்சு அப்போ பாடத்தோட தன்மை ஸோ இன்றைக்கும் கொஞ்சம் பெரிய தான் அதே அதே டைம் கூட வரக்கூடிய இது வாய்ப்பு இருக்குது பார்த்துக்கலாம் நைட்டு பார்த்துக்கலாம் ஸோ தேங்க் யூ தேங்க்யூ டால் தேங்க்யூ